ராசி நேர்களுக்கு வணக்கம் ராசி பலனா திசை பலனா இது என்ன டைட்டில் ஒவ்வொரு மாதமும் ராசிக்கு வந்து பலன்கள் சொல்கிறேன் ஒவ்வொரு மாதமும் ராசிக்கு வந்து கோல்களை நகரவில் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலை வந்து நான் எக்ஸ்பிளைன் இருக்கேன் இதோடைய பலன் பளிக்குமா இல்லை உங்களுடைய சுய ஜாதக தசையுடைய பலன் பளிக்குமா ரெண்டுமே முக்கியம் ரெண்டுமே ரெண்டு கண்கள் மாதிரி ஒரு ராசி ஒரு லக்கணத்துக்கு கோல்களை நகர்வு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தில் உள்ள தசையுடைய பலன் யோகமாக இருக்கா நல்ல பலன் தருமா நல்ல இடத்துல இருக்கா சுபமான திசையா அதுவும் ரொம்ப முக்கியம் நான் இது ஒவ்வொரு மாத பலனையும் சொல்கிறது தான் ஸோ இப்போவும் உங்களுக்கு அதை தான் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் உங்களுடைய திசை நல்லா இருந்து புக்தி நல்லா இருந்தால் திசையுடைய புக்தினா என்னென்னா திசை அப்படிங்கிறது ஒரு லாங் பீரியட் ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசைனா பத்தொம்பது வருஷம் சுக்கர தசை இருபது வருஷம் புதன் தசை பதினேழு வருஷம் இதில் புக்தி அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவு ஒன்பதாக நம்ம டிவைட் பண்ணுவோம் அந்த ஒன்பதில் ஈக்குவலாக கிடையாது ஒவ்வொரு புக்தியும் ஒவ்வொரு கால்குலேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதன் தசன் அப்படின்னு வச்சுப்போம் தசையில் சனி புத்தி அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் புதன் தசையில் சனி புத்தி உதாரணத்துக்கு புதனுடைய வருஷம் பதினேழு சனியுடைய வருஷம் பத்தொம்போது ஸோ செவன்டீன் இன்டூ நைன்டீன் மல்டிப்ளிகேஷன் இந்த மல்டிப்ளிகேஷனோட வேல்யூ ஒன்று வரும் அந்த லாஸ்ட்டு டிஜிட்டை கட் பண்ணிவிட்டு மீது உள்ளதை நம்ம மந்தாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படி பண்ணும்போது அதுதான் அந்த புத்தியுடைய கால்குலேஷன் இப்படி தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஸோ திசை பலனா இல்லை உங்களுடைய ராசி பலனான்னு கேட்டிங்கன்னா இரண்டுமே முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு நிறைய பார்ப்போம் கடகராசிக்கு இப்போ வந்து ராகு வந்து பதினொன்று வந்திருக்கு யோகம் குரு வந்து ஏழில் குரு பார்வை நல்லாயிருக்கு அப்படின்னு எடுத்துப்போம் மீனம் மீனத்துக்கு ராகு வந்து மூணில் குரு பதினொன்று சனி பதினொன்று எக்ஸலண்ட்டாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு மீனமில் ஒருத்தர் பிறந்திருக்கார் மீனமில் என்ன நட்சத்திரம் எடுத்துக்கலாம் ரேவதினு எடுத்துப்போம் ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அவருக்கு வயசு வந்து உதாரணமாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ஆறு வயசு வச்சுப்போம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி செவன் இப்போ ரேவதி நட்சத்திரமில் பிறந்ததுனால் பிறக்கும் போதே புதன் திசை ஃபார் எக்ஸாம்பிள் புதனை நம்ம ஒரு பாதியாக பிரிச்சுக்கோம் ரேவதி ரெண்டாம் பாதம் ஒரு எட்டு வருஷம் புதன் தசை நடந்திருக்கு பிறக்கும் போது ஜனன காலத்துலேருந்து எயிட் இயர்ஸ் புதன் திசை எயிட் ப்ளஸ் கேது திசை ஒரு ஏழு வருஷம் புதனுக்கு அடுத்து கேது திசை ஸோ அது ஒரு ஏழு வருஷம் எயிட் ப்ளஸ் செவன் அப்படின்னா ஃபிஃப்டீன் பதினைந்து ஆண்டுகள் புதன் திசை அதுக்கு பிறகு வரக்கூடிய கேது திசை இப்போ அந்த ஜாதகர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மீன ராசி ரேவதி நட்சத்திரம் ஒருவேளை அவர் லக்னமும் மீனமாகவே இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம் அவரோட லக்னமும் மீனமாக இருக்குது இப்போ நடக்கிற திசை என்ன பதினைஞ்சாவது வயசுலேருந்து சுக்கர தசை நடக்குது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் திசை இந்த இருபது ஆண்டுகளில் அவரோட வயசு இப்போ நம்ம இருபத்தி ஏழுன்னு பார்க்குறோம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி செவன் இந்த நடந்துட்டு நடந்துகிட்டுருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நடக்குது மூணு பத்துக்கு சாரி மூணு எட்டுக்கு அதிபன் வந்து சுக்ரன் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் த்ரீ அண்ட் எயிட்டுக்கு வந்து அதிபன் வந்து சுக்ரன் இப்போ நல்ல பலனை தருவாரா இல்லை கெட்ட பலனை தருவாரா இவர் பாவ பலனை தான் தருவார் இப்போ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போது மீனராசிக்கு ரேவதி நட்சத்திரமில் பிறந்து ராகுவுடைய பேச்சியம் கேதுவுடைய பேச்சியம் குரு சனி எல்லாம் சூப்பருங்க டாப் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு ஒருவேளை மீன லக்கணமாக இருந்து நடந்திருந்தால் அந்த சுக்கரன் எட்டு குடியனாக இருக்கிறதுனாலையும் மூன்று குடியனாக இருக்கிறதுனாலையும் அதுவும் சுக்கிரன் இன்னும் கெடுப்பலனை கொடுக்குற மாதிரியான அம்சத்தில் போயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு ஒஸ்ட்டு காம்பினேஷன் எங்கேயாவது இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் ராகுவோடையோ சேர்ந்திருக்கு இல்லை கேதுவோடைய சேர்ந்துருக்கு இன்னொன்று இந்த சுக்கரன் வந்து எங்கேயாவது கெடு சாணமான அஞ்சாம் இடத்துல போயிடுது உங்களுக்கு வந்து மீனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ராகுலும் அஞ்சில் போய் உட்காந்து ரொம்ப கெடுக்கும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எல்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த சுக்கரன் வந்து அதிகமான தீய பலனையும் தரும் இப்போது இந்த ராசி பலன் வேலை செய்யாதான்னு கேட்டிங்கன்னா டம்மி ஆகிடும் அதாவது ராசிக்குன்னு பலன் நடக்கும் ஆனால் அதை விட கெடு பலன் அதிகமாக இருக்கும் போது இதோடைய நல்ல பலனை கண்ணுக்கு தெரியாது ஸோ திசை பலன் ஒரு வேலை நல்லா இருந்ததுன்னா இந்த ராசி பலன் எக்ஸ்ட்ரா இப்போ உதாரணம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரி வேறு எந்த ராசிக்கெலாம் இப்போ நேரம் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம பார்த்துருக்கோம் எது ரொம்ப எக்ஸ்ட்ரலாண்ட்டாக இருக்குது இப்போ கன்னி எடுத்துக்கும் கன்னி ராசிக்கு கேது மூணில் ராகு ஒன்பதில் ஸோ ராகு கேதுவால் தொந்தரவுகள் கிடையாது நல்ல டைம் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு ஒரு ஃபேவராக இருக்குது இப்போ குரு அஞ்சில் போக போகிறார் அஞ்சில் குரு போனார்னா அவருடைய பார்வை பதினொன்று குருவுடைய பார்வை கண்ணிலையும் போய் விழுது இது ரெண்டுமே இன்னும் நல்ல டைம் அஞ்சில் சனி ஐந்து கூடிய சனி அஞ்சில் கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா இருக்குது இப்போ கன்னி ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது உதாரணத்துக்கு என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உத்திரம் இருக்குது அஸ்தம் இருக்குது சித்திரை இருக்குது இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுப்போம் சித்திரையிலே பிறந்திருக்காங்க பிறக்கும் போதே வந்து தசா பலனில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது செவ்வாய்க்கு ஏழு ஆண்டுகள் ஒரு மூணு வருஷம் வச்சுப்போம் மூணு வயசு வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் மூன்று வயசுலேருந்து அடுத்த ஒரு பதினெட்டு வருஷம் அடுத்த ராகு திசை ஸோ இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் ராகு திசை இப்போ அவங்க லக்னம் வந்து ஒருவேளை கடக லக்னமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம் கடக லக்னம் குரு வந்து ஒன்பதுலேயே இருக்கார் குரு வந்து ஒன்பதில் அம்சமாக இருக்கார் கடக லக்னம் இப்போ அவருக்கு நடக்கிறது இருபத்தி ஒரு வயசுக்கு பிறகு குரு வயசு ஒரு முப்பதுன்னு வச்சுக்கோம் குரு பலன்கள் சூப்பராக நடக்கும் இப்போ கன்னி ராசிப்படி அந்த ராசி பலன்களும் ஃபேவராக இருக்குது அவருடைய திசை பலன்களும் ஃபேவராக இருக்குது அப்போ இந்த பலன்களை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி அர்த்தம் இதுதான் ராசியாக திசை பலனான்றதை நான் ஒவ்வொரு மாதம் விளக்கி சொல்கிறேன் இப்போ ரிஷபம் அப்படிங்கிற ஒரு லக்னம் எடுத்துப்போம் உதாரணத்துக்கு ரிஷபம் அப்படிங்கிற லக்னம் எடுத்துப்போம் ராசியாக என்ன பண்ணலாம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சரி மிதுனம் எடுத்துப்போம் பக்கத்துலேயே எடுத்துப்போம் ரிஷபம் வந்து லக்னம் மிதினம் வந்து ராசி இதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனாக இருக்கும் மிதினம் என்ன நட்சத்திரம் ஒரு மிருகசீடம் மிருகசீட நட்சத்திரம் வயசு ரஃப்லி வந்து ஒரு ஒரு மிடில் ஏஜ் ஒரு ஃபார்ட்டி எடுத்துப்போம் நாற்பது வயசு மிருகசீட நட்சத்திரம் நாற்பது வயது ரிஷப லக்னம் இப்போ மிருகசீடம் வந்து உதாரணத்துக்கு ஒரு நான்கு ஆண்டுகள் செவ்வாய் தசை அப்புறம் பதினெட்டு வருஷம் வந்து ராகு ஸோ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ ப்ளஸ் சிக்ஸ்டீன் பதினாறு ஆண்டுகள் ஸோ டுவெண்ட்டி டூ ப்ளஸ் வந்து ஒரு சிக்ஸ்டீன் ஆட் பண்ணும்போது நம்ம கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு எட்டு வயசு வந்துடுது முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு தசை நடக்குது லக்னம் வந்து ரிஷபம் குரு தசை வரைக்கும் பலன் ஒன்றும் பெருசாக இல்லை ஏன்னா ரிஷபத்துக்கு குரு பாவ கிரகமாக வந்துடுது இப்போ சனி மகாதசை நடக்குது உதாரணத்துக்கு ரிஷபத்துக்கு சனி ஒன்பதுலேயோ பத்துலேயோ அஞ்சுலேயோ இல்லை ஜென்மத்திலேயோ இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம் புதனும் நல்லாயிருக்கு சுக்கரனும் நல்லாயிருக்கு இப்போ இந்த ஜாதகம் டாப்பாக செய்யும் ரிஷபத்துக்கு சனி ஒன்பதில் குரு ஒன்பதில் லக்ன பிரகாரம் ராசி பிரகாரம் எட்டில் இருந்தாலும் கூட திசை பலன் சனியாக இருக்கிறதுனால இந்த ரிஷப லக்னம் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சமயம் அந்த ராசி பலனை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மிதனத்துக்கு கேது பெயர்ச்சி ஃபேவராக இருக்குது ஏன்னா விலகி போயிருக்கு விலகி போனோடனே தடங்கள் போயிருக்கு லக்கண பிரகாரம் சனியோடைய திசை நடக்குது ரெண்டுமே கிளிக்காடு இப்படி தான் நீங்கள் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கணும் ராசி பலனா இல்லை திசை பலனான்னு கேட்டிங்கன்னா திசை என்பது உங்களுடைய விதிக்கப்பட்ட விதி உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள விதிக்கப்பட்ட விதி தான் உங்கள் திசை உங்களுடைய சுய ஜாதகம் என்பது உங்களுடைய ஸ்கோர் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்துடைய ஸ்கோர் நீங்கள் என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன நல்லதை விதைச்சிருக்கீங்க அதோடைய அறுவடைகள் என்ன பண்ண போகிறீங்க வாட் குட் டீட்ஸ் நீங்கள் உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய ஒரு பலனை தான் நீங்கள் இப்போ அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இப்போது அந்த திசை பொருள் அது அடிப்படையில் தான் அமையும் அந்த திசை ராசியிலையும் நல்லா இருக்கணும் நவாம்சத்துலையும் நல்லா இருக்கணும் உங்களுடைய டீடென்ட் தசாம்சேயும் நல்லா இருக்கணும் அப்போ தான் அந்த முழு பலனை கொடுக்கும் இப்போ ராசி பலனுக்கும் திசை பலனுக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் ஸோ ஒவ்வொரு மாதமும் அந்த ராசி பலனை பார்க்கும்பொழுது முதல்ல லக்னம் ராசி ரெண்டுத்துக்குமே பார்த்துக்கணும் ப்ளஸ் வந்து உங்கள் திசை புத்தி என்னென்னு பார்த்துக்கணும் இது எல்லாத்துக்குமே நம்ம அந்த பலனை வந்து எந்த ஒரு ஸ்கோர் கார்டில் வச்சுக்கிட்டு பர்சன்டேஜை போட்டுக்கணும் லக்ன அடிப்படையில் நகர்வு நல்லா இருக்குது ரைட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் ராசி அடிப்படையில் கோள்களுடைய நகர்வு ரொம்ப நல்லாயிருக்கு மறுபடியும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் திசை லக்ன அடிப்படையில் பிறவி ஜாதகத்தின்படி நல்ல திசையில் இருக்கும் அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் புத்தி புத்திநாதனும் பிறவி ஜாதகம்லாம் நல்லா இருக்காரு கோச்சாரத்தில் நல்ல இடத்துல நகர்ந்து வந்திருக்காரு அது ஒரு டுவெண்ட்டி ஹண்ட்ரட் ரைட் ஹண்ட்ரடாக நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் இப்படி நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய ஜாதகமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்கள் ஹாரஸ்கோப்பை அதுக்கு தான் நான் நிறைய பேர் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் பிகாஸ் உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்கள் லக்னம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன திசை என்னென்னு புரிஞ்சிக்கணும் உங்களுக்கு உள்ள பேர்த் சார்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா லைஃப் ஹாரஸ்கோப் டாட் இனுக்கு நீங்கள் சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க Thanks for watching Headline TV. Bye from Shankar Narayan. Welcome.